डले ये நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் பெரியவருடைய 60 வயது, அதாவது அவருடைய மணிவிழா, அந்த மணிவிழா காலத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை, நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதாவது 1950களில் நிகழ்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அவருக்கு மணிவிழா வந்திருக்கணும். அவர் 1892, அப்போது 1952 மணிவிழா காலம். இந்த காலகட்டத்தில் இந்த நான் சொல்ல போகிற இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பொழுதுமே வந்து நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு வந்து மணிவிழா 60 வயதை பூர்த்தி செய்கிறார்கள் என்று சொன்னால் 60 கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கெல்லாம் ஒரு மனிதன் வந்து 60 வயது வாழ்தல் அப்படிங்கிறதுக்கு பின்னால் ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, 60 என்பது ஒரு முழு சுற்று, ஒரு வட்டம். நாம் எங்கே பிறந்தோமோ, நாம் பிறந்த புள்ளி இருக்கிறது அல்லவா, அந்த பிறந்த புள்ளியை நம் வாழ்க்கையில் திரும்பவும் சந்திக்கின்ற ஒரு நாள், அந்த நாள் தான் 60. வருஷம் நமக்கு நாம் பிறந்த தேதி வரும், நாம் பிறந்த நட்சத்திரம் வரும், ஆனால் கால அடையாளம் 5. நட்சத்திரம், தேதி, தமிழ் வருடம், திதி, ஹோரே அப்படின்னு சொல்லிட்டு 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது 5 ஒன்றாக அப்படிங்கிறது வந்து 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். மற்ற 2 அல்லது 3 தான் ஒவ்வொரு வருஷமும் வரும். இந்த 5 திரும்ப வருகிற ஒரு வருஷம், இது இப்படி சொல்லணும்னு சொல்லலாம். ஒரு குடேராட்டினத்தில் நம்ம ஏறி ஒரு ராட்டினத்தில் நாற்காலியில் உட்காரோம், ஒரு முழு சுற்று சுற்றிட்டு திரும்ப கீழே வந்தோடனே நம்ம எங்கே ஏறினோமோ அங்கேயே இறங்கிக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி தான் மணிவிழா அப்படிங்கிறது. இந்த 60 என்ன ஒரு சிறப்புன்னா, 20 கல்யாணம் ஆகி 40 நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்யாணமாகி 60 நடக்கும் பொழுது மனைவி, மக்கள், பேரப்பிள்ளைகள், பேத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்து, அதாவது 3 தலைமுறைகள் அந்த இடத்துல இருப்போம். சொல்லப்போனால் பேரன், பேத்தி, மக்கள் தான் இந்த கல்யாணத்தையே நடத்தணும். இந்த 60 அவர்கள் தான் கொண்டாடணும். அதுக்கு பின்னால் அவர்களுக்கு ஏன் தெரியுமா, தன்னுடைய தாய் தந்தை திருமணத்தை நான் எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்தை நான் பார்த்துருக்க முடியுமா, நான் பிறந்திருக்கவே மாட்டேன். அதனால் நான் பிறப்பதற்கு முன்பு நிகழ்ந்த என் தாய் தந்தையினுடைய திருமணத்தை 60 நான் நிகழ்த்தி பார்க்குறேன், ஒரு வாய்ப்பு. இப்படி தான் அன்றைக்கும் மணமேடையில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். என்ன, அப்போ கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தது. அன்றைக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் நிகழ்த்தினார்கள், இன்றைக்கு அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளான நாங்கள் நிகழ்த்துகிறோம் அப்படிங்கிறது. நல்ல சுற்றத்தாரோடு உற்றாரோடு எல்லோருமா சேர்ந்து அதை கொண்டாடும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டவர்கள் வாழ்க்கையில். இடையில் வந்து அல்பாயுசு காரணமாக மரணித்து விடவில்லை, திருமணம் ஆகாமல் போய்விடவில்லை, பேரன் பேத்திகள் எடுக்காமல் போய்விடவில்லை, எல்லா அனுகிரகமும் இருக்க போய் தான் அவர்களுக்கு இந்த 60 நடக்கிறது. 60 நடக்கிறதுன்னு சொன்னாலே ஆசைகள் பலமாக இருக்கிறது, பாவம்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தமும் அதுக்கு பின்னால் இருக்குது. அதனால் அது ரொம்ப வசந்தது. அப்படிப்பட்டவர்கள் கையால் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப விசேஷம். அவர்களை வணங்கி உங்களுக்கு கிடைத்த இந்த பேர் எங்களுக்கும் கிடைக்கட்டும், ஆசீர்வாதம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இதுதான் 60 பின்னால் இருக்குது. அதனால் 60 கொண்டாடுவது சாமானியர்களான நமக்கே அதுக்கு பின்னால் இவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னால், பெரியவர் நடக்கிற 60 பின்னால் எவ்வளோ பெரிய பொருள் இருக்கும். பக்தர்களெல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா, தடபுடலாக பண்ணிடணும்னு, நம்ம குரு இந்த மாதிரி ஒரு குரு இந்த உலகத்தில் யாருக்கு கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பண வசூல் செய்து எல்லோரும் ஆசையாக பணத்தை போட்டு ஒரு 66,000 ரூபாய் அன்றைக்கு திரண்டு விட்டது. அது ரொம்ப பெரிய தொகை. இன்றைக்கு 66,000 ரூபாய் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு சமம். பெரிய தொகை வந்து திரண்டு விட்டது. பெரியவருக்கு இது தெரிய வந்தது. பெரியவர் வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சார். நான் வந்து எல்லாவற்றையும் துறந்து விட்ட ஒரு சன்னியாசி,
அப்படி சகலத்தையும் துறந்து விட்ட ஒரு சந்நியாசியின் பெயராலே அந்த சந்நியாசிக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூபாயா? இது வந்து சந்நியாசத்துக்கு ஏதாவது எந்த கோட்பாட்டிற்காக நான் இருக்கிறேனோ அந்த கோட்பாட்டிற்க மிக எதிரான ஒரு செயல். நீங்கள் எப்படி இப்படி எல்லாம் செய்யலாம்? நீங்கள் என்னை சன்னியாசின்னு நினைத்தீர்களா, இல்லை ஆசை உள்ள உங்களை போன்ற ஒரு போக்குடையவன் என்று நினைத்தீர்களா? உங்களை நான் குறை சொல்லலை. என்னுடைய கடமையை வேற, நான் ஒருத்தனாவது இருக்கணும்னு தானே இந்த சமூகத்தில் நான் இருக்கேன், உங்கள் முன்னால் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவ்வளவு பெரிய பணம் தரலாம், ஆகையினால் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார், இதில் எதுவுமே எனக்கு எதுவும் செய்யக்கூடாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சன்னியாசிக்கு ரைட்டு, ஆனால் நீங்கள் ஒரு மடாதிபதி, அதிபதின்ற வார்த்தை அதில் இருக்குது, ராஜா மாதிரி எங்களுக்கு மடாதிபதிக்கு நாங்கள் செய்யலாம் அல்லவா அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அவர் சொல்கிறார், மடாதிபதிக்கு சக்தியே சன்னியாசிக்கிட்ட இருந்து தான் வருது, அந்த பக்லத்தில் தான் மடாதிபதி மடத்தை ரன் பண்ணுறார். ஒன்று நன்றாக தெரிந்து கொண்டு மடம் அப்படிங்கிறதுல வந்து அதனுடைய ஸ்தாபன பலம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஸ்தாபன பலம்ங்கிறது ஆன்ம பலமாக அருள் பலமாகத்தான் இருக்கணும், பொருள் பலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். நன்றாக கவனிக்கணும் இந்த வார்த்தையை, பொருள் பலம் அருள் பலம். ஒரு மடத்துக்கு தேவை எது தெரியுமா, அருள் பலம். பொருள் பலம் வந்து அதுக்கு கீழே இருக்கணும். நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா பொருள் நிறைய அருள் கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார். நம்ம வந்து ஆசை நிமித்தம் நமக்கு இருக்கிற பற்று அப்புறம் நமக்கு இருக்கிற இதெல்லாம் காரணமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம நிறைய விறுவிறுன்னு நம்ம காரியங்களை செய்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நமக்கு செய்துக்கிற மாதிரி செய்துவிடுறோம். நான் பெரியவர் அதை திருத்தி செப்பனிடுகிறார். சொல்லிவிட்டு அருள் பலம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் மடாதிபதிக்கு தவமும் சீலமும் அதிகரிக்கும், மடம் தேவைக்கு மிகாமல் இருப்பது தான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக சொல்கிறார், மடம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத தீமை, நெகட்டிவ் நெசசரி எவில். இந்த தீமை வந்து ஒரு பாம்பு மாதிரியான், அதாவது பாம்பு வந்து சீரலாம் ஆனால் கொத்திடக்கூடாது, சீரினா தான் அந்த பாம்பை யாரும் அடிக்க மாட்டா, அது பாதுகாப்பாக இருக்கும். கொத்திட்டா பாம்பு கொத்தி செத்து போயிடுவான். அதனால் மடம் அப்படிங்கிறது வந்து அது எதோட ஒப்பிடுகிறார் பாருங்கள், அது வந்து இருக்கணும், அது நெறிகள் வழிபடுத்துவதற்கு அது கூட இருக்கக்கூடாது, ஆனால் என்ன செய்கிறது வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத தீமை அப்படின்னு ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறார். யாருக்கும் இவ்வளோ தைரியம் வராது சொல்கிறதுக்கு, அது ஒரு உண்மை, அந்த உண்மையை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இந்த தொகையை அப்பொழுது வந்து குருக்ஷேத்திரம் வடக்க பஞ்சாப் தாண்டி இருக்குது, யுத்தம் நடந்த இடம் அந்த, அங்கே வந்து நிறைய ரீஒர்க் நடந்து கொண்டிருந்தது. குருக்ஷேத்திர நினைவாக ஸ்தூபிகள் கட்டடங்கள் நிறைய நினைவு சின்னங்கள்லாம் எழுப்புகின்ற பணி, அதற்கு இந்த தொகையை தந்து விடுங்கள். அங்கே வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து ரதம் ஓட்டிக்கொண்டு அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கிறார் போல ஒரு பெரிய ரதம், அந்த மாதிரி ஏதாவது செய்து கொள்ளட்டும், இது வந்து அதற்கு பயன்படட்டும், காலகாலத்திற்கு அவங்க வருகின்றவர்களுக்கு பாடமாக வணக்கத்திற்குரியதாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்ல விஷயத்துக்கு அப்படியே பெரியவர் வந்து திருப்பி விட்டுடுறார். பெரியவர் வந்து எவ்வளோ தூரத்திற்கு சீர்மையாக தானும் நடந்து மடத்தையும் வைத்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் இருக்கிறதே அது வந்து ஒரு பெரிய சாட்சி. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.